Follow the truth. You will know the truth, and the truth will set you free. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு கூட மீண்டுமாக வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக யோவான் எழுதின சுவிசேஷம் 1:42. பின்பு அவனை இயேசுவினிடத்தில் கூட்டிக் கொண்டு வந்தான். இயேசு அவனை பார்த்து, நீ யோனாவின் மகனாகிய சீமோன், நீ கேபா எனப்படுவாய் என்றார். கேபா என்பதற்கு பேதுரு என்று அர்த்தமாம். இந்த வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது மூன்று பெயர்களை நாம் பார்க்கிறோம். ஒன்று யோனா என்பது, இரண்டாவது சீமோன் என்பது, மூன்றாவது பேதுரு என்பது. இந்த மூன்று வார்த்தைகளும் என்ன என்று நாம் பார்க்கும் பொழுது, ஒவ்வொரு வார்த்தைக்கும் நீங்கள் வேதாகமத்திலே நீங்கள் எபிரேய பதமாக இருந்தால் அந்த ஒவ்வொரு வார்த்தைக்கு பின்பதாக அங்கே ஒரு பொருள் உண்டு. அந்த பொருளினுடைய அடிப்படையிலே தான் வேதாகமத்தில் நாம் பார்க்கிற எல்லா மனிதர்களுடைய வாழ்க்கையும் அப்படியே எக்ஸாக்டாக அது அமைந்திருக்கிறது. அப்படி நாம் பார்க்கும் பொழுது இங்கே சொல்லப்படுகிற இந்த யோனாவின் குமாரனாகிய சீமோன் என்பது யார் என்று நாம் பார்ப்போம் என்று சொன்னால், நாம் நன்றாக அறிந்திருக்கிற சீமோன் பேதுரு என்பதுதான் அந்த அருமையான தெய்வ மனிதன் என்று நாம் அறிந்திருக்கிறோம். அப்படியானால் இங்கே சொல்லப்படுகிற இந்த யோனா என்பது யார் என்றால், அவருடைய தகப்பனாக அவர் இருக்கிறார். இந்த பெத்சாயிதா ஊரைச் சேர்ந்த இந்த அருமையான குடும்பத்திலே இந்த யோனா என்ற இந்த அருமையான தெய்வ மனிதனுடைய மகனைத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களில் மிக பிரதானமான ஒரு சீஷனாக அவர் தெரிந்து கொண்டார் என்று பார்க்கிறோம். இதனுடைய பின்னணியமான காரியங்கள் என்ன? யோனா என்ற வார்த்தையினுடைய பொருள் என்ன என்று நாம் பார்ப்போம் என்று சொன்னால், அதற்கு புறா என்பது அதனுடைய பொருளாக இருக்கிறது. புறா என்ற காரியத்தை நாம் பார்க்கும் பொழுது வேதாகமத்திலே ரெண்டு காரியங்கள் அதை குறித்து சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். முதலாவதாக, ஒரு புறா என்று சொன்னால் அது கண்களிலே நீர் ததும்பின ஒரு புறாவாக அது இருக்கும் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள முடியும். எப்பொழுது ஒரு புறாவினுடைய கண்களை நாம் அருகிலே வைத்து பார்க்கிறோமோ அந்த கண்களிலே எப்பொழுதும் கண்ணீர் ததும்பி நிற்கிறதை நாம் அறிந்து கொள்ள முடியும். அப்படியானால் அந்த கண்ணீர் கண்களிலே ததும்பி நிற்பதனுடைய காரணம் என்ன என்று நாம் பார்க்கும் பொழுது, இருதயத்திலே அடைத்திருக்கிற பல வகையான வேதனைகள், வெளியே சொல்ல முடியாத பல காரியங்கள், இவைகள் கண்களிலே நீராக எப்பொழுதும் கோர்த்து நிற்கிறதை அது காண்பிக்கிறதாக இருக்கிறது. அப்படியானால் இந்த சீமோனுடைய தகப்பனாயிருந்த யோனாவினுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? அது கண்ணீர் நிறைந்த ஒரு வாழ்க்கையாக இருந்தது என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள முடியும். அவருடைய வாழ்க்கையினுடைய பல பின்னணியமான காரியங்களை குறித்து நாம் யோசிப்போம் என்று சொன்னால், அவர்கள் அந்த நாட்களிலே ரோமர்களுக்கு கீழாக அவர்கள் அடிமைகளாக அவர்கள் இருந்தார்கள். ஒரு அப்பர் மிடில் கிளாஸ் என்று சொல்லி வரும்பொழுது அவர்களுடைய பிரயாசத்தினுடைய பலன்கள் பெரும் அளவு அந்த காசுகளை அந்த பணங்களை எல்லாம் ரோமன் கவர்மெண்ட் தங்களுக்கு பல வகைகளிலே அது எவ்வளவாக சம்பாதித்தாலும் அந்த ரோமன் கவர்மெண்ட் தங்களுக்கு என்று சொல்லி அதை எடுத்துக்கொள்வதற்குரிய பல காரியங்களை அந்த நாட்களிலே டாக்ஸ் பல வகையான காரியங்களாக அவைகள் வைத்திருந்தது. அப்படியானால் மிக கஷ்டப்பட்டு உழைத்து தன்னுடைய காரியங்களெல்லாம் செய்து ஒரு அவ்வளோ பெரிய போட்டை வாங்கி தன்னுடைய குடும்பத்தாருக்கு ஒரு பெரிய தொழிலை உண்டாக்கி கொடுத்த இந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே பல வகையான கஷ்டங்களின் நிமித்தமாக, இருதயத்திலிருந்த பாரங்களின் நிமித்தமாக அவருடைய கண்களிலே கண்ணீர் ததும்பி நின்ற ஒரு மனிதனாக அவர் இருந்தார் என்று பார்க்கிறோம். ரெண்டாவது, இந்த புறாவினுடைய தன்மை என்ன என்று நான் பார்க்கும் பொழுது, அது பேதமை நிறைந்ததாக, கபடற்ற ஒரு பறவையாக அது இருக்கிறது என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம். அதனால் தான் நம்முடைய ஆண்டவராக இயேசு சொல்லுகிறார், புறாக்களை போல நீங்கள் கபடற்றவர்களாக இருங்கள் என்று அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தையை பார்க்கிறோம். இந்த கபடற்ற தன்மை என்பதற்கு இன்னொரு பொருள், இன்னொரு வார்த்தையை வேதாகமம் பயன்படுத்துகிறது. அது பேதமை என்ற ஒரு வார்த்தை. பேதமை என்று சொன்னால் இன்னசென்ட்டாக இருக்கிறது. உலகத்தில் நடக்கிற பல காரியங்கள், உலகத்திலே மனிதர்கள் பல வகையான தீமைகளை செய்யும் பொழுது அவைகள் தீமைகள் என்றும் அவர்கள் தீமைகள் தான் செய்கிறார்கள் என்றும் மிக நன்றாக அறிந்திருந்தாலும் தன்னுடைய இருதயத்திலே அவைகளை ஏற்றுக்கொண்டு தேவனுக்கு ஏற்றார் போல ஒரு குணத்தை காண்பிக்க வேண்டும் என்பதற்காக பொறுமையாகவும் நிதானமாகவும் சகித்து கொண்டும் அங்கே எல்லா காரியங்களிலும் தன்னுடைய எந்த விதமான பகைமையோ வெறுப்பையோ எந்த வகையான ஒரு கோபங்களையோ காண்பிக்காமல் அவைகளை ஏற்றுக்கொண்டு அந்த உபத்திரவங்களை சகித்து கொள்ளுகிற அந்த மனிதர்களை அந்த தன்மையை வேதாகமம் பேதம்
இல்லாமை தன்மை என்று சொல்லி குறிக்கிறது. இன்னொரு காரியம், இந்த உலகத்தில் நடக்கிற பல காரியங்களினுடைய தீமைகளினுடைய ஆழங்கள் புரியாமலே அவர்கள் பேதமை தன்மையுடையவர்களாக அவர்கள் இருக்கிறவர்கள் என்று சொல்லி அவர்களை குறித்து பார்க்கிறோம். அப்படியானால் இந்த பேதமை தன்மையுடைய இந்த யோனா என்ற இந்த மனிதன் இதன் நிமித்தமாகவும் உலகத்தால் பல வகைகளிலே அவர் கண்டிப்பாக பாதிக்கப்பட்டிருந்த ஒரு மனிதனாய் இருந்திருப்பார் என்று சொன்னால் அவருடைய கண்களிலே எப்பொழுதும் கண்ணீர் ததும்பி நிற்கக்கூடிய ஒரு தன்மையை பார்க்க முடியும். ஒரு குடும்பத்திலே ஒரு தகப்பன் தாய் இவர்களுக்கு என்ன சுபாவங்கள் இருக்கிறதோ இவைகள்தான் பிள்ளைகளுக்கும் அது கடந்து வருகிறது என்று பார்க்கிறோம். அப்படியானால் இவருடைய குமாரனாய் இருந்த சீமோனுக்கு இந்த தன்மை இருந்ததா என்பதை குறித்து நாம் பார்ப்போம் என்று சொன்னால் அதை குறித்து நமக்கு வேதம் மிக அழகாக ஒரு வசனத்திலே காண்பித்துக் கொடுக்கிறது. அப்போஸ்தலர் 4:13. பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு அவர்கள் படிப்பறியாதவர்கள் என்றும் பேதமை உள்ளவர்கள் என்றும் அறிந்தபடியினால் ஆச்சரியப்பட்டு அவர்கள் இயேசுடனே கூட இருந்தவர்கள் என்றும் அறிந்து கொண்டார்கள். அப்படியானால் பேதுருவுக்கு அதாவது சீமோனுக்கு அங்கே பேதமை தன்மை என்ற ஒரு காரியம் இருந்தது என்று சொல்லி நாம் அறிந்து கொள்கிறோம். தகப்பனுக்கு இருக்கிற அதே சுபாவங்கள், தாய்க்கு இருக்கிற அதே சுபாவங்கள் பிள்ளைகளுக்கு கடந்து வருகிறது நாம் அறிந்திருக்கிறோம். அப்படியாக இவரும் ஒரு பேதமை நிறைந்த ஒரு மனிதனாக தன்னுடைய பேதமை தன்மையை உலகம் அறிந்துவிடக் கூடாது என்பதற்காக எல்லாவற்றிற்கும் துடுக்குத்தனமாக முதலிலேயே உத்தரவு சொல்லுகிற ஒரு மனிதனாக, எல்லாவற்றிற்கும் முதலிலேயே காரியங்களை செய்கிற ஒரு மனிதனாக அவர் இருக்கிறார் என்று நாம் அறிந்து கொள்ள முடியும். அப்படியானால் இந்த தகப்பனுடைய யோனாவினுடைய பேதமை தன்மை இங்கே மகனாயிருந்த சீமோனுக்கும் கடந்து வந்தது என்று சொல்லி நாம் அறிந்து கொள்கிறோம். அப்படிப்பட்ட சுபாவங்கள் நிறைந்த இந்த மகனுக்கு சீமோன் என்று சொல்லி அர்த்தம் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்கிறோம். சீமோன் என்ற வார்த்தைக்கு நாணல் புல் என்பது அதனுடைய பொருள். நீங்கள் எந்த ஒரு நீர்நிலைகளுக்கு அருகிலே நீங்கள் கடந்து சென்றாலும் நல்ல நீர்நிலைகளுக்கு அருகிலே இப்படிப்பட்ட இந்த நாணல் புல்லுகளை நீங்கள் பார்க்க முடியும். காற்று எந்த திசையிலே அடிக்கிறதோ அந்த திசைக்கு தகுந்தாற் போல தன்னை சாய்த்து கொள்ளுகிற ஒரு செடிதான் இந்த நாணல் புல் என்று சொல்லி பார்க்கிறோம். ஒருவேளை 3 மீட்டர் உயரமாக அது இருந்தாலும் எந்த சைடில் காத்தடித்தாலும் அதற்கு அப்படியே நேர் ஆப்போசிட் சைடில் காற்றினுடைய வேகத்துக்கு ஈடுகொடுத்து தன்னை சாய்த்துக் கொள்கிற ஒரு பலன் இல்லாத ஒரு புல்லாகத்தான் இந்த நாணல் புல் இருக்கிறது என்று நாம் அறிகிறோம். அப்படியே தன்னுடைய பெயரினுடைய தன்மையின்படியே இந்த பேதுருவும் இந்த சீமோனும் அவரும் தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு நாணல் புல்லை போல அசைகிற ஒரு மனிதனாக இருந்தார். ஒரு கடினமான ஒரு சூழ்நிலை வரும் பொழுது, கஷ்டமான ஒரு சூழ்நிலை வரும் பொழுது, எல்லாரும் இருக்கிற வேளையிலே தான் தான் பெரியவனாய் காண்பித்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு கட்டாயத்திற்குள்ளே தள்ளப்படுகிற ஒரு மனிதனாகவும் அவர் இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதோடு கூட மாத்திரமல்லாதபடிக்கு அங்கே இயேசு கிறிஸ்துவை அங்கே கெத்செமனே தோட்டத்திலே அவர்கள் பிடித்த பொழுது அங்கே முதன் முதலாக தானுக்கு எல்லாமே தெரியும், தான் எல்லாவற்றையுமே செய்துவிட முடியும் என்று சொல்லி தன்னை குறித்து குறைவாய் அவர் எடை போட்டு முதல் மனிதனாக இயேசுவுக்காக நான் வைராக்கியமாய் நிற்கிறேன் என்று சொல்லி அந்த மல்கூஸ் என்ற மனிதனுடைய காதை அவர் வெட்டி போட்டார் என்று பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து நீங்கள் என்னை தேடுகிறது உண்டானால் இவர்களை விட்டு விடுங்கள் என்று சொன்ன பொழுது அங்கே இருந்து அவர் ஓடி போனார் என்று பார்க்கிறோம். அங்கே அரண்மனைக்கு அங்கே அண்ணா காய்பாவினுடைய அரண்மனைக்கு அவர் வரும் பொழுது 3 நேரம் அங்கே பலன் இல்லாதவராக அங்கே அடிக்கப்படுகிற அந்த புயல் காற்றினுடைய தன்மையை தாங்க முடியாதவராக இயேசு கிறிஸ்துவை அவர் 3 முறை மறுதளித்தார் என்று பார்க்கிறோம். அப்படியானால் காற்றடிக்கிற திசைக்கு தகுந்தார் போல தன்னை சாய்த்து கொள்ளுகிற ஒரு மனிதனாகத்தான் இந்த சீமோன் இருந்தார் என்று நாம் அறிந்து கொள்ள முடியும். அப்படிப்பட்ட இந்த சீமோனைத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், உன்னை நான் பேதுருவாக நான் மாற்றுகிறேன், எல்லா மனிதர்களும் உன்னை இதுவரைக்கும் சீமோன் என்று அறிந்திருக்கிறார்கள், எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் அசைந்தாடுகிற ஒரு மனிதன் என்று அறிந்திருக்கிறார்கள், ஆனால் நீ என்னோடு இருப்பதின் நிமித்தமாக பேதுரு என்று மற்றவர்களால் நீ அழைக்கப்படுவாய் என்று இயேசு சொல்லுகிற காரியத்தை பார்க்கிறோம். பேதுரு என்ற வார்த்தைக்கு கற்பாறை என்பது அதனுடைய பொருளாக அது இருக்கிறது என்று சொல்லி நாம் அறிந்து கொள்கிறோம். இந்த மனிதனை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு அருமையான வாக்கு தத்தத்தை சொல்லி அவனை பலப்படுத்துகிறார் என்று நாம் அறிந்து கொள்கிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16:13 முதல் பகுதி, பின்பு இயேசு பிலிப்பு செசரியாவின் திசைகளில் வந்தபோது என்று பார்க்கிற இந்த பகுதியிலே சம்பவிக்கிற ஒரு காரியம் என்ன? அதே 17:17 இயேசு அவனை நோக்கி, யோனாவை
யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான், மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. இந்த பகுதியை நாம் பார்க்கும் பொழுது இங்கேயும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இவனை எப்படியாக அட்ரஸ் பண்ணுகிறார் என்றால், யோனாவின் குமாரனாகிய சீமோனே என்று சொல்லி அட்ரஸ் பண்ணிட்டு தான் நீர் பேதுருவாக இருக்கிறாய் என்று சொல்லி அவனை குறித்து சொல்லுகிற ஒரு வார்த்தையை பார்க்கிறோம். இந்த பிலிப்பு செசரியாவின் திசைகளிலே எந்த இடத்திலே இருந்து இந்த வார்த்தைகளை இயேசு சொல்லுகிறார் என்று சொன்னால், இந்த ஊர்ல ஒரு மிகப்பெரிய ஒரு பாறை இருந்தது. அந்த பாறை இருக்கிற அந்த இடத்திலே ஒரு பேகன் டெம்பிளாக இருக்கிற பான் என்று அழைக்கப்படுகிற ஒரு கிரேக்க தெய்வத்தினுடைய ஒரு கோயில் அங்கே இருந்தது. அந்த பான் என்றால் என்ன என்று நான் பார்க்கும் பொழுது, அந்த தெய்வமாக அந்த நாட்களில் கிரேக்கர்கள் வழிபட்டு வணங்கின அந்த காரியம், அங்கே ஒரு மனிதனுடைய முகத்தையும் சரீரத்தையும் இடுப்புக்கு கீழாக ஒரு ஆட்டினுடைய சரீரத்தையும் உடைய ஒரு காரியமாக அது இருந்தது. அதனுடைய முகத்திலே அதனுக்கு காதுகள், அதனுடைய தாடி, இவைகளை நாம் பார்ப்போம் என்று சொன்னால் ஒரு ஆட்டினுடைய தாடியை குறித்து, ஆட்டினுடைய அந்த சாயலை குறித்து நீங்கள் என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். இந்த தெய்வம் வாழுகிற இடம் என்று அவர்கள் எதை கருதினார்கள் என்று சொன்னால், அந்த பாறையிலே ஒரு இடத்திலே தண்ணீர் கடந்து செல்லுகிற ஒரு இடம் இருந்தது. அந்த தண்ணீர் ஒரு இடத்திலே உள்ளே பாறைக்கு உள்ளே விழுகிற ஒரு தண்ணீராக அது இருந்தது. அப்படி விழுகிற அந்த தண்ணீர் எங்கே போய் சேருகிறது என்று சொல்லி யாருக்குமே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு அதனுடைய ஆழம் அங்கே கடந்து சென்றே கொண்டே இருந்தது. அதனுடைய ஆழத்தை ஒரு மனிதனும் அறிந்ததில்லை, இன்றைக்கு வரைக்கும் அறிந்ததில்லை. அப்படியானால் அந்த இடம் பாதாளத்தினுடைய வாசல் என்று அது அழைக்கப்பட்டது. இந்த பான் தெய்வம் என்பது அங்கே வாழுகிற ஒரு காரியமாகும். இந்த இடத்துல ஒரு மனிதன் விழுந்து விட்டால், இந்த பாதாளத்தின் வாசலில் ஒரு மனிதன் விழுந்து விட்டால் அவன் பிழைக்கவே முடியாது என்ற ஒரு காரியத்தையும் அந்த பகுதி சொல்லிக் கொண்டிருந்தது என்று சொல்லி நாம் அறிந்து கொள்கிறோம். இந்த இடத்துல இருந்துதான் அங்கே சீமோனுக்கு அசைந்து ஆடுகிற, என்ன வந்தாலும் அவ்வளவு சீக்கிரமா அசைந்து ஆடுகிற ஒரு மனிதனாக இருக்கிற அவனை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். அதே அதிகாரத்தில் ஜஸ்ட் பின்னால் பார்த்தீங்கன்னா, இப்போதான் பரலோகத்தில் இருக்கிற தேவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து இவரே கிறிஸ்து என்று வெளிப்படுத்தினார். ஜஸ்ட் ஒரு ஃபியூ மினிட்ஸில் அங்கே பேதுரு எப்படி மாறுகிறார், அங்கே இயேசு கிறிஸ்து பாடு அனுபவிக்க வேண்டும் என்று தெரிந்த உடனே அவரை சைடில் கூட்டிட்டு போய், உமக்கு இது நேரிடக்கூடாது என்று அவரை கடிந்து கொள்கிற ஒரு மனிதனாக அவர் மாறுகிறார் என்று நாம் பார்க்கிறோம். இப்பொழுது இயேசு சொல்லுகிறார், எனக்கு பின்னாக போ சாத்தான் என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை இந்த சீமோன் பேதுருவை குறித்து அவர் பயன்படுத்துகிற ஒரு காரியத்தை பார்க்கிறோம். அப்படியானால் அசைந்து ஆடுகிற இந்த மனிதனை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீ ஒரு பேதுருவாக நீ மாறப்போகிறாய், ஒரு கற்பாறையாக மாறப்போகிறாய், பாதாளத்தின் வாசல்கள் உன்னை மேற்கொள்ளாத ஒரு மனிதனாக நீ மாறப்போகிறாய் என்று அவனை குறித்து ஆண்டவர் சொல்லுகிற ஒரு அருமையான ஒரு வார்த்தையை நாம் இந்த இடத்துல பார்க்கிறோம். கற்பாறை என்ற காரியத்தை பார்க்கும் பொழுது, பின்னாட்களிலே அங்கே இயேசு கிறிஸ்துவை மறுதளித்த பின்பதாக அவர் செய்த காரியம் என்ன, மனங்கசந்து அங்கே அழுதார் என்று நாம் அறிந்து கொள்கிறோம். அங்கே இயேசு கிறிஸ்துவை விட்டு ஊழியத்து விட்டே போய்விட வேண்டும் என்று நினைத்தாலும் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தவராக அவனை சந்தித்த பொழுது மீண்டுமாக அந்த மூன்று முறை மறுதளித்ததை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாற்றுகிறார். அவர் மீண்டுமாக ஊழியத்திற்கு திரும்புகிறார் என்று பார்க்கிறோம். ஜபத்திலும் வேண்டுதலிலும் 10 நாட்களுக்கு மேலாக மேல்விட்டறையில் தரித்திருந்தார். அதோடு கூட பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்ட பொழுது அவருடைய வாழ்க்கை ஒரு கற்பாறையான ஒரு வாழ்க்கையாக, இருதயம் ஒரு கற்பாறையான ஒரு இருதயமாக அது மாறிற்று என்று பார்க்கிறோம். என்ன வந்தாலும் தன்னை எதிர்த்த அதே எந்த பிரதான ஆசாரியனுக்கு முன்பதாக அவனுடைய வேலைக்காரனுடைய காதை வெட்டினாரோ, அதே பிரதான ஆசாரியனுக்கு முன்பதாக அவர் நின்று தைரியமாக சொன்னார், தேவனுக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கலாம், உங்களுக்கு கீழ்ப்படிவது அது அதிக நியாயமாயிருக்குமோ என்று சொல்லி அவர் தைரியமாக அவர்களை எதிர்த்து நின்ற ஒரு காரியத்தை பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவுக்காக பல காரியங்களை செய்து இறுதியிலே அவருக்காக தலைகீழாக சிலுவையிலே அடிக்கப்பட்டு மரித்த ஒரு மனிதனாகவும் அவர் மாறினார் என்று பார்க்கிறோம். இதே இயேசு கிறிஸ்துவுக்காக இந்த வேதாகமத்திலே பல காரியங்களை அவர் செய்தார். இந்த பேதுரு மூலமாகத்தான் முதன் முதலாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கே புறஜாதிகள் மேல் பரிசுத்த ஆவியானவரை அவர் ஊற்றினார் என்று பார்க்கிறோம். இவர் எழுதின 2 நிருபங்கள் நமக்கு தேவனுடைய கிருபைகளை அளவில்லாதபடிக்கு நமக்கு வெளிப்படுத்துகிற காரியத்தை நாம் வேதத்திலே பார்க்கிறோம். அப்படியானால் சிச்சுவேஷன்
லிமிட்டேஷன்ஸ்க்கு தகுந்தாற் போல அசைந்து ஆடுகிற இந்த மனிதனை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு கற்பாறையை போல மாற்றினார். ஒரு பேதமை நிறைந்த ஒரு மனிதன், தன் தகப்பனுடைய குணாதிசயங்களை தனக்குள்ளே கொண்டிருந்த ஒரு மனிதன், அப்படிப்பட்ட இந்த மனிதனை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படியாக மாற்றினார் என்று நாம் அறிந்து கொள்ளும் பொழுது, இதே போல இருக்கிற நம்முடைய வாழ்க்கையும் மாற்றுவதற்கு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நல்லவராகவும் வல்லவராகவும் நாம் உணர்ந்து கொள்ளும் பொழுது, தேவனுடைய கிருபையை நாம் என்னவென்று நாம் துதிப்பது. இந்த ஆண்டவருடைய கரங்களுக்குள்ளே வருவோம், நம்முடைய பலவீனங்களை அவருடைய கரங்களிலே கொடுப்போம். இந்த பலவீனங்கள் எல்லாவற்றையும் தேவன் பலமாக நம்மை மாற்றி நம்மை பலவானாக மாற்றுவதற்கு அவர் நல்லவராகவும் போதுமானவராகவும் இருக்கிறார். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த வேளையிலும் பலவீனமாக பேதமை உள்ளவர்களாக காற்றடிக்கிற திசைக்கு சாய்ந்து போகிற மனிதர்களாக இருக்கிற நாங்கள், அப்பா உம்முடைய கிருபைகளும் உம்முடைய வல்லமைகளும் உம்முடைய பிரசன்னங்கள் அருகிலே வரும் பொழுது நாங்கள் எதற்கும் அசையாத ஒரு கற்பாறையை போல நாங்கள் மாறுகிறோமே கர்த்தாவே. எந்த புயலுக்கும் அசையாத ஒரு கற்பாறையாக நாங்கள் மாறுகிறோமே கர்த்தாவே. அப்படிப்பட்ட ஒரு பெரிய கிருபையை பேதுருவுக்கு கொடுத்ததை போல எங்களுடைய வாழ்க்கையிலும் நீர் கொடுத்து நாங்களும் பேதுருவை போல கற்பாறையாக மாறி உமக்கென்று ஆண்டவரே வைராக்கியமான சாட்சிகளாக விளங்க நீர் எங்களுக்கு கிருபை தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பிதாவே, ஆமென்.